ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு எனர்ஜிக்கான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 1/4 கிலோ பேரிச்சம் பழம் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கொட்டையை நீக்கிட்டு ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து காட்டேன். இது போல் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்க. கொட்டை தனியாக நல்லா ஃபுல்லாக, நிறைய பேர் வந்து சுட தண்ணியில் போட்டுட்டு அந்த கொட்டையை எடுப்பாங்க. அதை விட நீங்கள் கத்தியால் இது போல் கட் பண்ணி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இது போல் எடுத்தால் நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது போல் ஃபுல்லாக பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா அரைச்சிட போகிறேன், கிரைண்ட் பண்ணுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, உங்களுக்கே தெரியும். இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன். நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியான டிஷ் இது. ஒரு நாளைக்கு இந்த பேரிச்சம்பழம் லட்டு நீங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தால் கூட நல்ல உடம்புக்கு, ஹெல்த்து, பிள்ளைங்களுக்கு. நான் வெல்லம் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து கத்தியாலேயே இதே போல் சீவி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக வந்துடும். வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து நல்லா நறுக்கிடுறேன். இது போடும்போது என்ன ஆகுன்னா நல்லா ஸ்மெல் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இது போல் நல்லா நறுக்கிடுங்க. நறுக்கிட்ட பிறகு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1 அடி கனமான ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கொப்பரை தேங்காய் கிடச்சிது, தண்ணி இல்லாத தேங்காய். அதையே நான் மிக்சியில் போட்டு அடித்ததுனால நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக பொடி பொடியாக நல்லா உதிரியாக வந்திருக்கு தேங்காய் துருவல். நீங்கள் வந்து அப்படியே தேங்காய் தண்ணியோடு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாயின் வந்துட்டு இது போல் அரைச்சிட்டு துருவிட்டு கடாயில் ஆயில் எதுவும் விடாமல் வெறும் கடாயிலேயே நீங்கள் இது போல் போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா நமக்கு வந்து பொருள் வந்து ஒரு 10 டேஸ் ஆனால் கூட நம்ம இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. அது நல்லா வறுக்கிற அளவுக்கு வறுத்துறேன் நான், நல்லா வரப்படுற அளவுக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் நல்லா நான் உதிரி உதிரியாக நல்லா போட்டு கலந்து விட்டுடுறேன். இது நல்லா வந்து ஹீட் பண்ணும்போது சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது. நம்ம செஞ்சு ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க, ஃபுல்லாக கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு 50 கிராம் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தேங்காய்லாம் போட்டதுனால இனிப்பு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா அந்த பேரிச்சம்பழம் தேங்காவோட கூட அப்படியே கூட இனிப்பு குறைவாக சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்றவங்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நறுக்கி வச்சிருக்கிற 1 ஏலக்காய் பீஸ் 3 அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது போடுறதுனால இன்னும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேரிச்சம்பழத்தில் அயன் நிறைஞ்சிருக்கு, தேங்காவில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு, வயிறு புண்ணும் ஆறும், உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. கால்சியம் அயன் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்ப நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது. அதனால் நீங்கள் வந்து பிள்ளைங்க சிலர் வந்து பேரிச்சம்பழம்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து இது போல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நான் மசிச்சு விட்டாச்சு. ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் நான். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது போல் உருண்டையை வந்து நல்லா பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவ வேண்டாம், அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இது போல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு
வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டான எனர்ஜிக்கான ஒரு டிஷ் தான் இது. கால்சியம் அயன் நிறைஞ்சிருக்கு, அதனால் இதை சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.